திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரியில் குளிக்க சென்ற 4 சிறார்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இது பற்றி கூடுதல் தகவல்களை வழங்குங்க. நிச்சயமாக கியாரா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள அடையப்பலம் பகுதியைச் சேர்ந்த அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் வர்ஷா ஆகிய இரண்டு அண்ணன் தங்கி இவர்கள் வந்து குப்பன் மற்றும் அஞ்சலி ஆகியோருடைய குழந்தைகளான மோகன்ராஜ் வர்ஷா, மேலும் அதே கிராமத்தைச் சேர்ந்த அதே பகுதியைச் சேர்ந்த விநாயகம் செல்வி ஆகியோருடைய குழந்தைகளான கார்த்திகா தன்சிகா இவர்கள் அனைவரும் 7 வயது, 6 வயது, 9 வயது, 4 வயது, 4 குழந்தைகள் உள்ளன. இந்த 4 குழந்தைகளும் இன்று பள்ளி விடுமுறை தினம் என்பதால் அவர்கள் மதியம் வரை 4 குழந்தைகளும் ஒன்றாக விளையாடி கொண்டிருந்த நிலையில் இன்று மாலை அருகே கிராமத்தில் போய் அருகே உள்ள ஏரியில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். இந்த 4 குழந்தைகளும் ஏரியில் குளிப்பதற்காக தங்களுடைய உடைகளை தனி ஏரியில் ஓரமாக அவிழ்த்து வைத்துவிட்டு காலணிகளை விட்டுவிட்டு குளித்துள்ளனர். ஆனால் குழந்தைகள் விளையாடி கிராமத்தின் அருகே விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை காணாததால் கிராமத்தை சுற்றிலே அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் தேடியுள்ளனர். இந்நிலையில் அந்த ஏரியில் விளையாடுவதற்காக அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஏரியில் கிரிக்கெட் விளையாடுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது குழந்தைகளுடைய உடைகளும் குழந்தைகள் கொண்டு சென்ற சைக்கிளும் ஏரியில் நீர் அருகே கிடைப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து குழந்தைகள் இல்லாததை தேடிக் கொண்டிருப்பதை கண்ட இளைஞர்கள் ஏரியில் நீரில் மூழ்கியிருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஏரி நீரில் மூழ்கி குழந்தைகளை தேடியுள்ளனர். மேலும் இதுகுறித்து ஆரணி கிராமிய காவல்நிலைய போலீசாருக்கும் ஆரணி தீயணைப்பு வீரருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் வர காலதாமதமானது. அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஏரி நீரில் மூழ்கி குழந்தைகளை தேடிய நிலையில் சுமார் 10 அடி ஆழத்தில் 4 குழந்தைகளும் ஒரே ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக இறந்து கிடந்து நீரில் மூழ்கி இறந்து கிடந்துள்ளனர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 4 குழந்தைகளையும் சடலமாக மீட்டெடுத்தனர். மேலும் தகவல் அறிந்த ஆரணி கிராமிய காவல்நிலைய போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மேலும் வருவாய்த்துறையினர் விரைந்து சென்று இறந்து ஏரியில் இறந்து கிடந்த 4 குழந்தைகளின் சடலத்தையும் மீட்டெடுத்து ஆரணி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டனர். மேலும் குழந்தைகள் இறப்பு குறித்தும் ஆரணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த கிராமத்தில் தொடர்ந்து 4 குழந்தைகள் இறந்து கிடந்த சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கியரா.